கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இணையத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறை பற்றிய காணொலியின் இரண்டாம் பகுதி தான் இது. முதல் காணொலியை பார்க்காதவர்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஐ பட்டனை கிளிக் செய்து பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் சில நேரங்களில் மின்னஞ்சலை சரியாக வாசிப்பதில்லை. மின்னஞ்சலில் வரும் ஏதாவது லிங்க் கிளிக் செய்து அதில் பகிர கூடாத சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்துவிட்டு பின்னர் வேதனைப்படுகிறோம். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்ன அவ்வளவு சாதாரணமாக தகவல்களை கொடுத்து விடுகிறோம் என்று. ஆம், கொடுத்துதான் விடுகிறீர்கள். ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி விளக்கப்படுத்துகிறேன். நான் கல்லூரி படிக்கும் காலங்களில் இந்த ஹேக்கிங் போன்றவற்றை தேடி தேடி படிப்பேன். ஜிமெயிலில் லாகின் செய்யும் அந்த பக்கத்தினை அப்படியே நகலெடுத்து மின்னஞ்சலையும் கடவுள் சொல்லியும் கொடுத்தால் கூகுள் சர்வருக்கு செல்லும் இடத்தை மட்டும் மாற்றம் செய்து என்னுடைய மின்னஞ்சலுக்கு அந்த தகவல்கள் வருமாறு மாற்றி அமைத்தேன். அந்த மாற்றி அமைக்கப்பட்ட பக்கத்தினை என்னுடைய வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்தேன். அடுத்தது, என் மின்னஞ்சலிலிருந்து நான் ஒரு கூகுளின் ஒரு செயலியை பயன்படுத்த இன்விடேஷன் அனுப்புவது போல் ஒரு மின்னஞ்சலை அனுப்பினேன். அந்த மின்னஞ்சலில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்தால் அது என்னுடைய வெப்சைட்டுக்கு அவர்களை கொண்டு வரும். ஆனால் பார்ப்பதற்கு ஜிமெயில் லாகின் போன்று இருப்பதால் அவர்களுக்கு சந்தேகம் வராது. உடனே அவர்கள் தங்கள் மின்னஞ்சலையும் கடவுள் சொல்லையும் கொடுப்பார்கள். அது என்னுடைய மின்னஞ்சலுக்கு வந்து சேரும். அப்படியே விட்டு விடாமல் அவர்களை உண்மையான ஜிமெயில் பக்கத்திற்கும் ரீடைரக்ட் செய்து விடுவேன். அவர்களுக்கு உண்மையான லாகின் பேஜ் இப்போதைக்கு காண்பிக்கும். அவர்கள் ஏதோ தவறாய் டைப் செய்து விட்டதாக நினைத்துக்கொண்டு மறுபடியும் லாகின் செய்வார்கள். ஆக அவர்களின் மிக முக்கியமான தகவல் திருடப்பட்டாகிவிட்டது அவர்களுக்கு தெரியாமலேயே. நான் சொல்ல வருவது, எப்போதுமே வெப்சைட்டின் யூஆர்எல் சரியாக இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் உறுதிப்படுத்துவது மிக மிக முக்கியம். நான் குறிப்பிட்ட இந்த சம்பவம் என்பது கற்றுக்கொள்ளும் நோக்கம் கொண்டவை. அதையும் என் நெருங்கிய நண்பர்களிடமும் என் சகோதரனிடம் மட்டுமே நான் சோதித்து பார்த்தேன். சோதனைக்கு பிறகு இதை வைத்து நான் அநேகருக்கு இப்படியும் ஏமாற்றக்கூடும் என்று விழிப்புணர்வை உருவாக்கினேன். மறுபடியும் குறிப்பிடுகிறேன், மேல் குறிப்பிட்ட சம்பவத்தை தவறான நோக்கத்தோடு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். பெயரளவில் நமக்கு தெரிந்த மிகப்பெரிய நிறுவனங்களின் பெயர்களில் மின்னஞ்சல்கள் வரலாம். ஆனால் அவர்களின் மின்னஞ்சலை சற்று ஆராய்ந்தால் அந்த நிறுவனத்திற்கும் அதற்கும் ஏதாவது எந்த சம்பந்தமே இருக்காது. எப்போதுமே மின்னஞ்சலை பெயர் காட்டினாலும் மின்னஞ்சல் முகவரியும் பெயரும் ஒத்துப்போகிறதா என்று உறுதிப்படுத்துவோம். பின்னர் லிங்கை கிளிக் செய்யும் போது அது எந்த இணையத்திற்கு உங்களை கொண்டு செல்கிறது என்பதையும் உறுதி செய்து கொள்ளவும். இரண்டாவது மிக முக்கிய காரியம், இணையத்தில் செய்யப்படும் பண பரிவர்த்தனைகள். இது குறித்த புரிதல் இக்காலத்தில் மிக மிக அவசியம். எல்லாமே இன்று இணையத்தில் வாங்கிவிடலாம் என்று வந்துவிட்ட பிறகு பணம் திருடுபவர்களும் நீங்கள் அதிகமாக புழங்கும் இந்த இணையத்தில் தான் காத்திருக்கிறார்கள். அதனால் அதிகம் தெரியாத எந்த ஒரு இணையதளத்திலும் எந்த பொருளையும் வாங்காதிருங்கள். ஒரு உதாரணத்திற்கு, 2 வருடங்களுக்கு முன் என்னுடைய அலுவலக தேவைக்காக சிசிடிவி கேமராக்களை நான் இணையத்தில் பணம் செலுத்தி வாங்கினேன். ஆனாலும் அந்த தளத்தை பார்த்தால் சிறிதும் சந்தேகம் வராது. எனினும் நான் என்னுடைய கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தான் அந்த பண பரிவர்த்தனையை நான் முடித்திருந்தேன். ஆர்டர் செய்து பல காலங்கள் ஆகியும் அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. அவர்கள் கொடுத்திருந்த எல்லா தகவலுமே பொய்யானது என்பது எனக்கு மிக தாமதமாக தான் புரிந்தது. முழுவதுமாய் ஏமாற்றப்பட்டேன். எனினும் நான் என் கடன் அட்டையை பயன்படுத்தியிருந்ததனால் அதனை கொண்டு என்னுடைய வங்கியை நான் தொடர்பு கொண்டு என் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஒருவேளை நான் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்திருந்தால் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். முன்பின் தெரியாத தளங்களை ஒருபோதும் நம்பாதிருங்கள். ஒன்றுக்கு பல தடவை உறுதி செய்த பின் எதையும் செய்யுங்கள். உறுதி செய்த பின்னர் அந்த இணையதளத்தையும் வெரிஃபைட் ஆர் ட்ரஸ்டடா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இணையதள முகவரிக்கு முன் பூட்டு இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். மூன்றாவது, நீங்கள் பயன்படுத்தும் இணையதளம் அல்லது செயலியின் பிரைவசி செட்டிங்ஸ் மற்றும் பெர்மிஷன்ஸை பற்றிய சரியான புரிதல் மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த இரண்டும் தான் நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்கள், எதை நிராகரிக்கிறீர்கள் என்பதை முடிவு செய்யக்கூடியது. அதனால் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரைவசி செட்டிங்ஸ், யார் உங்கள் புகைப்படத்தை பார்க்கலாம், யார் உங்களுடைய தகவல்களை படிக்கலாம் போன்றவை எல்லாம் பிரைவசி செட்டிங்ஸில் அடங்கும். அதனை தெளிவாக புரிந்து கொண்டு உங்களின் பாதுகாப்புக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. சில இணையதளங்களில் அல்லது செயலிகளில் உங்கள் லொக்கேஷன் பற்றிய தகவலை கேட்கலாம் அல்லது உங்கள் கேமரா பற்றிய அனுமதி கேட்கலாம். நீங்கள் பயன்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட சேவைக்கு கேட்கப்படுகிற அனுமதி எல்லாம் உண்மையாகவே அதற்கு அவசியமா என்பதை ஆராய்ந்து விட்டு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக, நம் திறன்பேசியில் இருக்கும் சில செயலிகள் நம்முடைய குறுஞ்செய்திகளை படிக்கும் அனுமதி கேட்கும். ஒரே ஒரு தடவை ஓடிபியை படிப்பதற்காக ஒட்டுமொத்த குறுஞ்செய்திகளை படிக்கும் அனுமதியை கொடுப்பது என்பது அவசியமற்றது. இது போன்று அநேக பெர்மிஷன்ஸ் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு சம்மதம் தெரிவிப்பது மிகவும் நல்லது. இதை பற்றிய புரிதல் எல்லாருக்குமே மிக அவசியம். குறிப்பாக சகோதரிகள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது மற்றும் கடைசியாக, நமக்கு பகிரப்படும் குறுஞ்செய்திகள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகள். ஒரு உதாரணத்திற்கு, இதனை 10 பேருக்கு பகிர்ந்தால் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகும்
இதனை நானே செய்து பார்த்தேன், எனக்கு ஆகிவிட்டது என்றெல்லாம் செய்திகள் வரலாம். ஒருபோதும் நம்பாதிருங்கள். நீங்கள் உறுதி செய்யாமல் பகிர்ந்தால் நீங்களும் வதந்தியை பரவ செய்வதில் பங்கு கொள்கிறீர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இப்படி உலக பிரகாரமான நன்மையைத்தான் இதில் தேடுகிறார்கள் என்றால், ஒரு சிலர் ஒரு வசனத்தை பகிர்ந்துவிட்டு அந்த வசனத்தை 20 பேருக்கு பகிர்ந்தால் இந்த நாள் முடிவுக்குள் நல்ல செய்தி வந்து சேரும் என்றெல்லாம் பகிர்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு அபத்தம் என்பதை உணர வேண்டியது மிக மிக அவசியம். தேவனால் செய்ய முடியாதவை இந்த குறுஞ்செய்தி பகிர்வதனால் கூடும் என்றால் தேவன் நமக்கு எதற்கு? குறுஞ்செய்தியை மட்டுமே நம்பலாமே. 10 பேருக்கோ இல்லை 20 பேருக்கோ எதையாவது பகிர்ந்துவிட்டு நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டால் போதுமே. இதனை கேட்கும் போதே இது சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறது அல்லவா? அதனால் நினைத்ததையெல்லாம் பகிர்வதை தயவு செய்து நிறுத்துங்கள். இது இணைய பாதுகாப்பு முறையில் வராது என்றாலும் எல்லோரும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்று இருப்பதனால் இதனை நான் முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவரோடும் பகிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? காரிய சமர்த்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு, ரொபாட்டிக்ஸ், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க யார் இருந்தால் கூட நீங்கள் அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுடைய பாய்.